வணக்கம், நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பூம்புகாரில், பூம்புகார் பீச்சில் கலைக்கூடம், சிலப்பதிகாரம் கலைக்கூடம், இந்த மாதிரி வந்து கலைக்கூடம் ரொம்பவே ஃபேமஸுங்க. பூம்புகார் பீச்சுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம இப்போ என்னென்ன டூரிஸ்ட் வந்தால் என்னென்ன போய் இதையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதை தாங்க, சிலப்பதிகார கலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால பூட்டி இருக்குது. வாங்க அடுத்தது போய் பார்க்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ ராணிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போயிட்டு எப்படி ட்ரெஸ் மாற்றினாங்க அந்த இது எல்லாமே உள்ளே வந்து செலவு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீராட செல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையும், நீராட செல்லும் போது பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீராடிய பின் ஆடை மாற்றுதல் ட்ரெஸ் வந்து மாற்றுறது ஒரு சிலையாகவும், அதுக்கப்புறம் வந்து குளித்ததுக்கு பிறகு கூந்தலை வந்து காய வைப்பாங்கள்ல அதுக்கு ஒரு சிலை. அப்படியே ஒன்றும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து மாற்றினதுக்கு பிறகு இது வந்து மேக்கப், அப்போ முக அலங்காரம், அப்போ தமிழில் திலகமிடுதல்னு நினைக்கிறேன், நெத்தியில் துர்ணு ரூபம்ல அது. லாஸ்ட்டாக வந்து எல்லாமே முடித்ததுக்கு பிறகு இது வந்து மாலை அணிதல் போல். இதை வந்து ஒரு ரூம் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் அப்படின்னு ஒரு ரூமே வச்சு அது எல்லாம் சூப்பராக இது பண்ணுறாங்க. அந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூலும், இந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இதை நம்ம அப்படியே நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னமோ கண்டு, நம்ம இந்த ஸ்விம்மிங் ஃபூலு எல்லாமே காமிச்சு முடித்ததுக்கு, பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் சைடில் நம்ம அந்த மாத்திர ரூமுக்கு சைட்லேயே செம்ம டிசைனாக ஒரு இடமுமே இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா எம்டியாக இருக்குங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா. கண்டிப்பாக வந்து இது அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ் மாத்திர ரூமாக தான் இருக்கும். பாருங்களேன், சும்மா எம்டியாக சூப்பராக இருக்குது. ஆனால் இது இப்போ என்ன யூஸுக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, லவர்ஸ் வந்து அவங்கவுங்க பேரை பதிச்சு வச்சுட்டு போகிறாங்க. இந்த வந்து இந்த பேரை உங்களுக்கு யாருக்காவது தெரியும், இல்லை இந்த பேரை யாருக்காவது தெரியும், அவங்க கூட இங்கே வந்திருக்கலாம். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் தானே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். ட்ரெஸ் மாத்திர ரூமு ரெண்டு சைட்லேயுமே ஒவ்வொன்று இருக்குங்க. நம்ம இங்கே நடுவில் ஒரு பெரிய இதுவும், அந்த சைடில் ஒரு ட்ரெஸ் மாத்திர ரூமும், இந்த சைடில் ஒரு ட்ரெஸ் மாத்திர ரூமும் இருக்குது. இப்போ வாங்க நெக்ஸ்ட், அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த குளிக்கிற ஸ்விம்மிங் ஃபூல், அந்த காலத்து ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வர்றதுக்கான நுழைவாயிலே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ மணிமண்டபம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. மணிமண்டபம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோவிலில் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வாங்க போயிட்டு கலைக்கூடம் அது எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். இப்போ இந்த பாருங்கள், இதுபடியே மணிமண்டபம் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம், ஆறு மாதம், ஒரு வருஷத்தில் வந்து இந்த இடமே வந்து வேறு லெவலில் மாறிடும் போல். இந்த இடம் வந்து நம்ம நீங்கள் இப்படி பார்க்குறத விட கடல்லேருந்து இந்த கலைக்கூடத்தை கடல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது தெரியுதுங்களா? இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியுமே பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த பூம்புகார் வீடியோவில் கண்டினியூவேஷனாக நம்ம வந்து இங்கே ஒரு மார்க்கெட்டே இருக்குது, பெரிய ஒரு சூப்பரான மார்க்கெட் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் பீச்சில் சுற்றி பார்க்க வந்தீங்க அப்படின்னா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு போகலாம். பீச் ஊரில் என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னா, கடலில் அந்த சங்கு சிப்பி இதால் செஞ்ச சூப்பராக யூடியூப் சேனலில் கடற்கரை ஓரத்தில் வந்து நிறைய சங்கால் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருக்கும். நான் கருவாடு நிறைய வீட்டில் நிறையா இருக்குக்கா. நீங்கள் வந்து கருவாடு வீட்டில் நிறைய இருக்கு, உங்களுக்கு தேவையான கருவாடு எல்லாம். கிழங்கா இருக்குது, நெய் மீன் இருக்குது, பால் சிரா இருக்குது, கோலா கருவாடு இருக்குது,
நெத்திலி இருக்குது, வஞ்சர கருவாடு இருக்குது, சூற கருவாடு இருக்குது, காணாத கருவாடு இருக்குது, வாழை இருக்குது, கெளுத்தி இருக்குது, செங்காலாக இருக்குது. கிலோ எல்லாமே 200 ரூபா தான். காரப்பொடி கிலோ 100 ரூபா, நெத்திலி 250 ரூபா, நெய் மீன் 300 ரூபா கிலோ. பீச்சுக்கு வந்தால் எந்த இடத்துல கடை இருக்குது அதை சொல்லிடுங்க. கண்ணகி சிலைக்கும் பின்னாடி இருக்குது. கண்ணகி சிலைக்கு உள்ளே வந்தால் கடற்கிற ஓரத்தில் இந்த ஆர்ச்சிக்கு தாண்டினா கருவட்டு கடை. எதை எடுத்தாலும் குறைச்ச ரேட்டு தாங்க, நல்ல மலுவாக கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும். அப்படியே வச்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தொப்பி. அப்படியே அது உள்ளே வந்துட்டு பீச்சை சுற்றி பார்த்துட்டு அடுத்தது கண்ணகி சிலையை பார்ப்போம். இதான் வந்து கற்புக்கரசி கண்ணகி சிலை. இதுதான் வந்து இந்த பூம்புகாரோட மெயின். இந்த கற்புக்கரசி கண்ணகிக்கு வந்து நிறைய வரலாறுலாம் இருக்கு. அப்படியே சூப்பராக கண்ணகி வந்து கடலை பார்த்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை. இதுதான் வந்து மெயினாக அந்த கலைக்கூடம். கலைக்கூடத்தோட ஃப்ரண்ட்டில் உள்ளது பெரிய கலைக்கூடம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. உள்ளே போகும்போது நம்ம பார்த்துட்டு போவோம். இது கடல்லேருந்து பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே போய் தான் போய் பார்த்தோம், உள்ளே பூட்டி இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட அந்த ஐயா சொல்கிறாங்க 4-5 வருஷமாகவே பூட்டி தான் இருக்கும் இந்த கலைக்கூடம். சீக்கிரம் திறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவும் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. நம்மளோட வேண்டுகோளும் அதுதான். இந்த வீடியோ யாராவது இது சம்மந்தமாக யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் இந்த பூம்புகார் கலைக்கூடத்தை திறந்து விட்டீங்க அப்படின்னா எல்லாம் வர்ற டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு லைட் ஹவுஸுங்க, கலங்கரை விளக்கம், பூம்புகாரோட கலங்கரை விளக்கம். இதையுமே அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆனால் வந்து 3 மணிக்கு முன்னாடி போங்க. டைமிங் வந்து நீங்கள் லேட்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைட் ஹவுஸில் ஏற முடியாது. இதை பார்த்துட்டு மணல்லையும் ஓட்டுவார், சேத்துல ஓட்டுவார், சகதிலையும் ஓட்டுவார். வண்டி வாங்கி 2 மாதம் ஆகுது. உப்பு உப்பு தான், உப்பு நீரில் ஓட்டி ஓட்டி வண்டியை நாசம் பண்ணலான்னு இருக்கோம். உலகத்தில் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலமுடக்கில் இருந்தாலும் சரி, எங்கே வேணால் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுவோம். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுனாக்கா, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விடுவோம். நான் அப்படி தானா? இங்கே எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா அழகான ஒரு கடற்கரைங்க. இந்த கடற்கரை தான் வந்து காவிரி ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம். அதிகமாக வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து முன்னோர்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்கள்ல அந்த இதெல்லாம் வந்து, இதுக்கும் பக்கத்தில் ஒரு கல் இருக்கும். அந்த பக்கத்துக்கு கல் பீச்சுக்கு வந்து மக்கள் டூரிஸ்ட் வர்றாங்க. டூரிஸ்ட் வர்றவங்க இந்த பீச்சுக்குன்னு வந்தால் என்னென்ன இடத்த பார்க்கலாம், இல்லை இங்கே பக்கத்தில் இந்தந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பூம்புகார்னு வந்தாக்கா சிலப்பதிகார கலைக்கூடம். அது வந்து கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு எழுநிலை மாடல். அந்த வந்து சிலப்பதிகாரத்தினுடைய செயலை வந்து அப்படியே வந்து சிலை வடிவாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதை அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம், இது கொட்டை பந்தல், இதெல்லாம் நிறைய அமைப்புகள் இங்கே இருக்குது இந்த கலைக்கூடத்தில். ஆனால் பாவை மன்றம் என்பது அதாவது அரசனுடைய செங்கோல் தளர்ந்தது என்றால் அந்த பாவை வந்து தானே கண்ணீர் வடிக்குமா, அப்பேற்பட்ட ஒரு அமைப்புடைய மன்றம் பாவை மன்றம். இங்கே வந்து இளஞ்சி மன்றம், இளஞ்சி மன்றம் என்பது ஒரு நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளம் என்பது அதாவது பாவையர்கள் நீராடி மகிழ்வதற்கும், இந்த தீ அதாவது உடலில் பல பிணிகள் உள்ளவர்கள் அது நீராடி வந்தால் அது வந்து நிவர்த்தியாகும் என்றும் சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதாவது நெடுங்கல் மன்றம், நெடுங்கல் மன்றம் என்பது அதாவது சிந்தனை சுய சிந்தனை இழந்தவர்கள், அதாவது பித்து பிடித்தவர்கள், கடும் அரவம் தீண்டியவர்கள் மற்றும் விஷத்தால் தாக்கப்பட்டவர்கள் மன அனைவரும் அந்த மன்றத்தினை சுற்றி வந்தால் அவர்களுடைய பிணி போகும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய வரலாறு. இதுதான் தற்சமயம் இங்கே இருக்கின்றது சிலப்பதிகார கலைக்கூடம்.
அதை எடுத்து அருகிலே வந்து துல்லியல் துறையால் இருக்கு, துல்லியல் துறையால் ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சில பொருள்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அது பார்க்க வேண்டிய விதம். அடுத்து இங்கே காவேரி குடகமலையில் உற்பத்தியாகிற காவேரியானது இங்கே பூம்புகார், அதாவது காவேரி புகும்பட்டினத்திலே கடலோடு கலக்கிறது. அதனால் இது பூம்புகார் என்றும் காவேரி புகும்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எல்லாம் அதாவது முக்கியமாக காவேரி கடலோடு கலக்கிறதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. அங்கே வந்து குளித்து சங்கமம் ஆடினாக்கா அது வந்து பல தீய வினைகள்லாம் போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த காவேரி கடலில் கலக்கிற இடத்துல நிறைய இந்த இறந்தவங்களுக்கு திதியெலாம் கொடுக்குறாங்களே, திதியெலாம், அதாவது ஒரு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து அந்தந்த கடமைகளை செய்வாங்க. அந்த அமாவாசை பௌர்ணமிகளை செய்கிறது சிறந்த, அதாவது பிதுருக்களுக்கு செய்கிறது சிறப்பான ஒரு நிகழ்வாக தொட்டு தொட்டு நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்போதைக்குன்னு இல்லை, பழங்காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த காவேரி கரையிலிருந்து காவேரி சங்கமம் ஆகிற இடத்துல அந்த பூம்புகார் கடற்கரையில் செய்கிறது தொட்டு தொட்டு நடக்குது. இந்த காவேரி பூம்பட்டினம் பூம்புகார்னு பேர் மாற்றுறதுக்கு பேர் மாற்றினதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாண்ணா? கலைக்கூடம் ஓப்பனிங் பிறகு தான், 73-74 பிறகு தான் பூம்புகார்னு அதை அழைக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து காவேரி புகும்பட்டினம் தான். வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டினத்தாரை வந்து, அதாவது அதை சொல்லிட்டுங்களா, அதாவது ஆ சொல்லுங்கண்ணா, சிவபெருமான்கிட்ட வந்து குபேரன் போய் நான் வந்து காவேரி பூம்பட்டினுடைய வளத்தை வளம் அவ்வளோ செழுமையை கேள்விப்பட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டி தான் மானிட உருவம் எடுத்து வருகிறார். பட் அதாவது குபேரன் மானிட உருவம் எடுத்து வரும்பொழுது அவர் வந்து சில இதெல்லாம் ஞான திருஷ்டையெல்லாம் பண்ணுறாரு, நிறைய இதெல்லாம் பண்ணுறார். அவர் ஒரு செட்டியார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சேர்ந்தால் அவருக்கு வந்து திருமணம் நடக்கிறது, திருமணம் குழந்தை பயிற்சி இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து குழந்தை வந்து தத்தெடுக்கிறார். குழந்தை தத்தெடுக்கும்போது அதை வந்து, அதாவது அவர்களுடைய குல வழக்கப்படி கப்பலுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பணும், அந்த குழந்தையை கடலுக்கு அனுப்பும். அதாவது அதுவரை திருவன்காடராக இருந்த பிறகு குழந்தை சம்பாதிப்பதற்கு கடற்கரைக்கு வந்த பிறகு பட்டினத்தாராகிறார். அதுவரைக்கும் இன்ப வாழ்க்கை, அதுவரைக்கும் துறவர வாழ்க்கை. அதற்கு பிறகு அந்த கப்பலுக்கு சம்பாதிக்க வரும்போது காற்று மழையினால் கப்பல் பாதிக்கப்பட்டுருது அப்படின்னு நினச்சிட்டு தான் பிள்ளையை தேடிக்கிட்டு வருகிறார் கடற்கரை நோக்கி. அவர் பிள்ளை என்ன பண்ணுதுன்னா மருதவன, அதாவது கடல் குழந்தையர், அந்த சிவபெருமான அவதாரம் வந்திருக்கார். என்ன பண்ணுறா, வராட்டியில் உள்ளார பவுனு வெள்ளி எல்லாம் மறைச்சி திருந்தி தேடிட்டு மறைச்சி எடுத்து வந்துடுறார். இவர் ஒரு வழியாக தன் பிள்ளையை காணுமே அப்படின்ட்டு கடல் குழந்தைக்குனால தேடிட்டு வர்றாரு. பிள்ளை ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுது. அங்கே போனோன்னே ஒரு பெட்டியை வந்து தன் தாய்கிட்ட கொடுத்து அப்பா வந்து கொடுக்க சொல்லிட்டு இப்போ மறைஞ்சிருக்கு அந்த குழந்தை. மருந்து அதாவது அதை குழந்தைனா வாலிபன் மறைஞ்சிடுறார். அந்த மருந்து அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்குன்னாக்க, காதற்ற ஊசியும் முறுக்கற்ற நூலும் வாராதுதான் கடை வகிச்சு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கு. எப்படின்னா, காக்கு அற்ற நூல், முறுக்கு இல்லாத நூல், நூல் காதற்ற ஊசி, அதாவது ஓட்டை இல்லாத, ஓட்டை இல்லாத ஊசியும் வாராதுதான் கடை வகிச்சு, அதாவது எந்த எதுக்குமே உதவாது, சமுதாயத்துக்கு உதவாது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னா அவர் வந்து திருவன்காரர் என்ன பண்ணுறது, பட்டினத்தார மாறிடுறார். அப்படின்னு பட்டினத்தார மாதிரி தான் பல நிகழ்வுகள்லாம் செய்கிறார். அதாவது தன்னுடைய துறவரம் கொண்டு போய் யாசம் எடுத்துகிட்டு வர்றார். ஒரு ஊரம் யாசம் எடுத்துகிட்டு வர்றது அதனுடைய நிலைமையிலேயே அவங்களுடைய தமக்கை என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ செல்வ செழிப்பில் இருந்தவர் திடீர்னு யாசம் எடுக்கிறவருக்கு தன்னுடைய வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு விஷங்கள் அந்த அப்பத்தை கொடுத்து அதை கொள்ளறதுக்கு எதிர்க்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு இவர் ஞான திருஷ்டி பற்றி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதை பார்த்தோன்னா அவங்க ஒரு திருவோட்டை எழுதிட்டு போகிறாங்க. திருவோட்டில் அவங்க ஒரு அப்பத்தை சுட்டு போடுறாங்க, அதாவது அதோட சாப்பிட்டு நஞ்சு கலந்த அப்பம் பார்த்து நஞ்சு கலந்த அப்பன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, ஓட்டு அப்பம் தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அப்போ அதாவது ஓட்டப்பெல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்களே ஓட்டில் பிச்சு பிச்சைக்காக விழுந்த அப்போ வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தூக்கி போட்டு வீடு எரிஞ்சிடும். அதோட துறவரம் போட்டு போயிட்டு இருக்க நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதனால ஒரு அரசனுக்கு வந்து பிரமுகம் சில இதை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு அரசனுக்கு பெண் தோஷம், அதாவது அரசன் வேட்டைக்கு போவான், வேட்டைக்கு போகல அங்கே வந்து தன்னுடைய மனைவியை சோதிக்கிறதுக்காக வந்து வெறும் குதிரைகளையும் வந்து பணியை எடுத்து அனுப்பி விட்டு அரசன்ங்களா நீங்க அது வந்து வந்து தன்னுடைய இதை அனுப்பி விட்டு வர்றாப்புல தன்னுடைய வெறும் குதிரையை அந்த இது மட்டும் அனுப்பி விட்டு வர்றாங்க. வந்த பிறகு மனைவி ஐயோ தான் கணவன் இறந்துட்டானேன்னா அரசு என்ன பண்ணுறான், அவன் வந்து இறந்துடுறான். இந்த செய்தி கேட்டு அரசன் அங்கே இருந்து வீட்டில் பார்க்கல, ஐயோ நம்மளுடைய தவறால போயிட்டு அப்படிங்கள அவனுக்கு இந்த பெண் தோஷம் பிரமகத்தி சோஷம் அந்த அரசனுக்கு பிடிச்சிடுது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், தினசரி
சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்கும், செக்கவனுடைய தோஷம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காள். இதன்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஒரு அரசனுடைய மண்டபத்தில் போன போல நாவு இல்லாத மணி, அதாவது மணினா கீழே ஒரு இது நாவு இருந்தால் தான் அடிக்கும், கயிறு கட்டி அடிப்பாங்க, அது இல்லாத வெறும் மணி, நாவு இல்லாத மணியை கட்டி யார் ஒரு அதாவது ஒரு உத்தமர் வந்து உணவருந்துறாங்களோ அந்த மணி ஒழிக்கும் உன்னுடைய தோஷம் போட்டுன்னு அது வந்து இதில் சொல்லியிருக்காப்புல. அதை போல் இந்த இவர் என்ன பண்ண, பட்டணத்தார் போய் ஒரு துறவி தானே போய் அந்த மண்டபத்தை போய் சாப்பாடு கேட்குறாரு, இல்லை போன் விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டோன்னே உடனே என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த கஞ்சி இவர் பசி கஞ்சி எது வழியாக ஊற்றி சாலர வழியாக வடித்து கொட்டுறாங்களோ சொல்கிற அந்த கஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு, அந்த கஞ்சியை பிடிச்சி இவர் குடிக்கிறார், ரெண்டு கையள்ளி குடிச்சிடுறார். குடித்த உடனே அவங்க அரசனுக்கு சாம மோசனம் தீர்ந்துடுது, உடனே பட்டினத்தார காட்சி கொடுத்துட்டு போயிடுறோம். இது வந்து பட்டினத்தார் இன்னும் நிறைய கதை, அது நிறைய இதெல்லாம் இருந்தே அந்த இது பட்டினத்தார் ஸ்டோரி, அது அது வந்து இது வந்து இங்கே வந்தாக்கா பார்க்க வேண்டிய விஷயத்துக்காக சொல்கிறோம். அதான் பட்டினத்தார் ஆலயத்தில் இந்த பட்டினத்தாருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அது வந்து ஆடி மாதம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து, உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து உத்திராட நட்சத்திரத்தில் முடியும் அந்த திருவிழா. அது ஒவ்வொரு வருஷமும் 12 நாள் நடைபெறுது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அந்த வந்து ஒரு சமுதாயம், நாட்டு ஓட்ட நகரத்தார் சமுதாயங்கிறது, வெளியூர்லேருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே இருந்து தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இது அடுத்தாவில் வந்து சாயாவனம், பல்லவனம் இதெல்லாம் பார்க்க, அதாவது இங்கே சுற்றுலா பயணிகள் வந்தால் பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். இது வந்து வந்து காவேரி கல்லோட கலக்கிற இடம் தான் மெயின், கலைக்கூடம் ஃபஸ்ட்டு காவேரி கல்லோட கலக்கிற இடம், மிக சிறப்பு வாய்ந்தது. இல்லை அதாவது சோழப்பட்டணத்தில் சோழ துறைமுகமாக இருந்தபோது அதாவது கப்பல்கள்லாம் வந்து இறங்கி அதிலிருந்து சரக்குகளை ஏற்றி வந்து ஒரு ஆறு வழியை கொண்டு போய் கப்பலெல்லாம் வந்து நங்கூரம் பயிற்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு நங்கூரம் பயிற்சி வச்சுருந்தப்ப அதில் வந்து அதாவது இழுப்பு மரத்தாலான தூண்கள் இன்றைக்கும் இருக்குது, அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தூண்களில் இந்த கப்பல் இழுத்து கட்டியிருக்காங்க, மறுபடி திரும்ப போகல வியாபாரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதே பகுதி நெடுக்கலும் மணிக்கிராமங்கிற ஊரில் போய் சேரும். அந்த பகுதி மணிக்கிராமங்கிறது மானியக்காரர்கள் அதாவது வியாபாரம் செய்தவர்கள் வாழ்ந்த இடம், அதனால் அந்த இடத்துக்கு மணிக்கிராமம்னு பேர். அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் அது இங்கே வந்தீங்கன்னா தர்மகுலம், தர்மகுலம்னாக்கா அது வந்து கண் இது மணிமேகலை வந்து தன்னுடைய அச்சய பாத்திரம் மணிமேகலை கிடைக்குது. அந்த அச்சய பாத்திரத்தில் முதல் முதல் யார் அன்னம் இடுறாங்களோ அந்த அன்னமானது பெருகிட்டே இருக்குங்கிறதுனால மணிமேகலை கிடைத்த பாத்திரத்தில் ஆதிரை பெண் முதல் அன்னம் இடுகிறாள். அந்த அன்னம் இட்டதுனால தான் மணிமேகலை வந்து லட்சிய பாத்திரத்துலேருந்து அமுதம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான இடம் தான் தர்மகுலம்னு பேர் அந்த இடம். அதுக்கு வந்து போனால் வானகிரின்னு ஒன்று இருக்குது. வானகிரியில் அது அது வந்துட்டு வரலாற்று பெயர் வந்து வானூர் நகரி, வானூர் நகரின்னு பேர் இருக்குது. அங்கே வந்து பழங்காலத்தான வடிகால் வசதிக்கான மதுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே மட்டும் வேறு என்ன